தமிழ்நாடு பத்திரிகை புகைப்பட கலைஞர்கள் சங்கம் சார்பில் கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய லலித்கலா அகாடமியில் புகைப்பட கண்காட்சி நடைபெற்று வருது. பிப்ரவரி 15ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெற இருக்கு. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி முதல் இந்த கண்காட்சி நடைபெறுது. இந்த கண்காட்சியில் 250க்கும் மேற்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க முக்கியமான படங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. இங்கே வரக்கூடிய பார்வையாளர்களை ஒவ்வொரு புகைப்படமும் கவருது அப்படின்னு சொல்லலாம். நம்மிடையே இந்த ஒவ்வொரு புகைப்படத்திற்கும் பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு, அதை எப்படி அவங்க பதிவு செஞ்சாங்க அப்படின்னு பேசுறதுக்காக புகைப்பட கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கேட்கலாம். வணக்கம். இது உங்களோட புகைப்படம், இது கோவிட் டைம்ல எடுத்தது, மிக அதிகமான கவனத்தை பெற்ற புகைப்படம். இதை எப்படி எடுத்தீங்க? குறிப்பாக கோவிட் டைம்ல அந்த காலகட்டத்தில் புகைப்படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பல சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்கும். அதை பற்றி உங்களோட ஆஃப் ஆல் கோவிட் டைமில் வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதே ஃபஸ்ட்டு இது. ஸோ அதுவே ஒரு பயமான ஒரு சூழ்நிலை தான். ஸோ என்ன ஆகிடுமோ, கோவிட் எப்படி நமக்கு வந்துடுமோ அப்படின்றது ஃபஸ்ட் வேவில் நடந்த இந்த டைம் அப்படி நிறைய பேர் தொடர்ச்சியாக இறந்து போகிற அந்த ஒரு சூழல் இருந்துச்சு. சென்னையில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு கிரிமேஷன் எப்படி நடக்கும், இந்த பிபிஇ சூட் போட்டு ஒரு ஆட்கள்லாம் எப்படி வர்றாங்கன்றதே நான் அப்போ தான் பார்க்குறேன்னே. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு இத்தனை பேர் வந்து ஒரு வாலண்டியர்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு பரியல் டிக்னிஃபைட் ஒரு இது கொடுக்கறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ அப்போ எடுத்த பிக்சர் இது. அந்த ஒரு ஒரு பதட்டமான ஒரு சூழல் தான் இருக்கும். அப்போ நிறைய பேர் இருக்க முடியாது, கூட சொந்தக்காரங்க அவங்களே அவங்க அப்பா அம்மாவை பார்க்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நம்ம போய் அந்த படத்தை எடுத்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. அதே போல் அப்போ ஃபுல் லாக்டவுன் இருந்திருக்கும், அந்த மாதிரி டைமில் ட்ராவல் பண்ணி எடுத்தது, அதை பற்றி சொல்லுங்கள். லாக்டவுன் டைமில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஒரு லாக்டவுன்ன்ற ஒரு வார்த்தையே அப்போ தான் நம்ம கேள்வியே படுறோம் இந்த ஜென்ரேஷன் ஆஃப் செட் ஆஃப் இதுக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய இதாக தான் இருந்துச்சு. லாக்டவுனில் இந்த கோவிடுன்ற அந்த கோவிட் டைம் ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு, சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் வெளியில் போய் அதை விட்னஸ் பண்ணி ஆகணும், அந்த ரிஸ்க்கை எடுத்து ஃபேஸ் பண்ணுறது ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒர்க் பண்ணது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இதே போல் ஒரு வரலாற்றில் முக்கியமான நிகழ்வுகளை பதிவு பண்ணுறது ஒன்று. இன்னும் நிறையா புகைப்படங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய புகைப்படங்களும் இங்கே நிறைய இடம்பெற்றிருக்கு. வணக்கம். இப்போ இது உங்களோட ஃபோட்டோகிராஃப், இதுவும் பார்த்தா சமூக வலைதளங்களில் நிறையா பகிரப்பட்ட புகைப்படம். இது எப்படி எடுத்தீங்க? இதெல்லாம் வந்து அந்த ஒரு ஸ்பாட்டில் டக்குன்னு கிடைக்கக்கூடிய புகைப்படம். இது இந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்பவுமே ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். அதாவது நம்ம ஜென்ரல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டுக்கும் இல்லைனா டிஃப்ரெண்ட்டே அதுதான். ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அழகியலோட படம் எடுப்பாங்க. ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் என்னன்னா அழகு இருக்கணும், அப்படி இல்லாட்டினா கூட அதில் ஒரு செய்தி யாருக்காவது நம்ம கன்வே பண்ணோம் பார்க்குறவங்களுக்கு, அப்படி செய்தி கன்வே பண்ணக்கூடிய படமாக தான் இது இருக்கும். என்னென்னா இது வந்து நம்ம இங்கே சென்னை மக்கள் அதிகமாக போகக்கூடிய மெரினா பீச்சில் காந்தி சிலை கிட்டே இருக்கிற சிக்னல் தான் இது. இதில் வந்து மாடு வந்து அந்த கரெக்டாக அந்த சிக்னலில் ஸ்டாப் லைனில் ஃபாலோ பண்ணி நிற்கிறதுவும், அது கூட நம்மளுடைய ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து, அதாவது வண்டி ஓட்டுறவங்க எல்லோரும் வந்து அந்த ஸ்டாப் லைனை வந்து மீறி போடுற மாதிரி இருக்கிறதையும் நான் இந்த படத்தில் வந்து கன்வே பண்ணியிருக்கேன். அதாவது மாடு வந்து நம்ம மனிதர்களுக்கு ஒரு பாடம் சொல்கிற மாதிரியான ஒரு படமாக இது இருந்துச்சு. இதே போல் வேறு எந்த காலகட்டங்களில் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, இல்லை எந்த மாதிரியான புகைப்படங்களை எடுக்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான டைம்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த கலவரம் நடக்கிற போராட்டங்களில் திடீர்னு ஒரு கலவரங்கள்லாம் வெடிக்கும். இப்போது ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அப்போ நடந்த கலவரம் எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். அதில் வந்து எல்லோரும் நான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும் இல்லை, மீடியாவில் நிறைய பேர் வந்து சஃபர் ஆனாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம பதட்டமாகாமல் எடுக்கணும் அந்த ஃபோட்டோஸ். அதுதான் நம்மளுக்கு வந்து பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த கலவரங்களில் நம்ம சேஃபாகவும் இருக்கணும், ப்ளஸ் அந்த ஃபோட்டோஸையும் கரெக்டான முறையில் கவர் பண்ணணும். அதுதான் பிகஸ்ட் சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் ஒரு முக்கியமான இந்த மாதிரியான ஒரு இது வந்து அந்த டைம் ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் புகை, அந்த அது ரொம்ப ஒவ்வொரு செகண்டும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. இது என்னென்னா 2017 வந்து ஏடிஎம்கே பீரியட் வந்து எடப்பாடி மினிஸ்டர்ஸ் எல்லாருமே நடுக்கடலுக்கு அந்த ஐஎன்எஸ் கோஸ்ட்கார்டு மூலமாக ஐஎன்எஸ் கூட்டு போனாங்க. அப்போ வந்து நடுக்கடலில் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. இந்த அப்போ லாக்கெட் லான்ச் இது கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும், படம் எப்போது திடீர்னு கிடைக்கும்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதே போல் இந்த புகைப்பட கண்காட்சியில் ஏராளமான புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக பழைய முன்னாள் முதல்வர்கள் அவங்க பதவி ஏற்றது, அதே போல் ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகள், டிமானிட்டைசேஷன், சுனாமி, முகலிவாக்கம், கட்டட விபத்து,
சென்னையில் ஏற்பட்ட தண்ணீர் பிரச்சனை, மழை வெள்ள பாதிப்பு அப்படின்னு ஏராளமான புகைப்படங்கள் இந்த புத்தக இந்த புகைப்பட கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கு. ஏராளமான பார்வையாளர்கள் வர துவங்கியிருக்காங்க. இங்கே வரக்கூடிய பார்வையாளர்களை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு புகைப்படமும் கவருது அப்படின்னு சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் அருணுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.